वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। त्वमेव माता च पिता, त्वमेव त्वमेव बन्धुश्च सखा, त्वमेव त्वमेव विद्या द्रविणं, त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा। श्री गुरुभ्यो नमः। திருச்சிற்றம்பலம், உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஈசனடி போற்றி சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, ஒலி புனல் சூழ் சாத்த மங்கை நீல நக்கர்க்கு அடியேன் அப்படின்னு சுந்தரரால் பாடப்பெற்ற திருநீலநக்க நாயனாரோட சரித்திரம். சோழ மண்டலம், அதில் சாத்த மங்கை அப்படிங்கிற ஒரு சிற்றூர். இதை பற்றி சொல்லும் பொழுது பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார், நீதி தரு மறையோர் வாழ் சாத்தமங்கை அப்படிங்கிற நிறைய அந்தனர் குடும்பங்கள், மறை ஓதின்றிருக்கிற குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடமா. அதை வந்து இப்போ நம்ம சீயாத்த மங்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சாத்த மங்கைங்கிற ஊரில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் நீலநக்கனார். இவருடைய வழிபாட்டு முறை என்னென்னா, சின்ன குழந்தையிலேருந்து வேதம் படிச்சுட்டே வந்திருக்க, எப்பயும் அக்னி வளர்த்து அக்னிஹோத்ரி, தினமும் காலம்பரை எழுந்து அக்னி வளர்த்து ஹோமம் வளர்த்து பகவானோட நாமத்தை ஃபுல்லாக ஜபிச்சுன்னு இருக்கிறதும், பகவானோட அடியார்களான சிவனடியார்களை ஆற்றுக்கு வரவழைச்சு திருவமுது பண்ண வைக்கிறதும் தான் இவருடைய தொண்டு. இவரும் சரி, இவர் மனைவியும் சரி, காலம்பரை எழுந்து பூஜையெல்லாம் ஆற்றுல பண்ணிட்டு அந்த கோயிலே அங்கே அந்த ஊரில் இருக்கிற ஐயவந்திநாதர் அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு எம்பெருமானுக்கு வேணுங்கிற தொண்டெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி ஆற்றுக்கு வந்து சிவனடியார்கள் உபச்சாரம் பண்ணி திருவம்புது பண்ணி வச்சு இதுதான் திரும்பி சாயங்காலம் கோயிலுக்கு போக வேண்டியது. இவளோட வாழ்க்கை நெறிமுறையே சிவனோடையும் சிவனோடு சேர்ந்த காரியங்கள்லையும் சேர்ந்ததாகவே இருந்தது. ரொம்ப அழகாக இவா கொடுத்தனை அப்படி போயின்னு இவர் தினமும் விடாமல் அக்னி வளர்த்து வேதம் சொல்லி வேதத்தின் உருவான எம்பெருமான பூஜை பண்ணிட்டு இருந்தார். அன்னைக்கு ஆருத்ரா நட்சத்திரம், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆற்றுல எல்லா பூஜையும் முடிச்சுட்டு அயவந்திநாதர் கோவிலுக்கு போகிறார். இவர் எப்பயும் போல சிவாகம முறைப்படி சுவாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எம்பெருமானோட திவ்ய ஸ்வரூபத்தை கண்ணால் பார்த்து மனசால் ரசிச்சுண்டு பஞ்சாட்சரம் சொல்லிட்டுருக்கார். அம்மையார் அவருக்கு பக்கத்துலேயே இருந்து அம்மையாரும் எம்பெருமானோடைய தரிசனத்தை பார்த்துட்டுருக்கா. அப்போது ஒரு சிலந்தி எம்பெருமானோட சிரஸ் மேலே விழுந்துடுறது. இந்த அம்மையார் அப்போ அந்த காலத்தில் தெரியும் இல்லையா, சிலந்தி மேலே பட்டுடுத்துனா அதோட சிலந்தியோட எச்சல் அந்த வெப்பு பண்ணுறதே அந்த எச்சல் மேலே பட்டுடுத்துனா தடிச்சு 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 புண்ணாக வந்துடும். அதனால சிலந்தியை பார்த்தா எல்லோரும் ஃபூனு ஊதிடுவான், அந்த சிலந்தி பறந்து போக வச்சிடும் அந்த குழந்தை மேலேயோ யார் சருமத்து மேலேயும் படாமல் இருக்கிறதுக்கு. இந்த சிலந்தி எம்பெருமானோட தலை மேலே விழுந்த உடனே அனிச்சை செயலாக இந்த அம்மையார் ஃபூனு ஊதிட்டான் சிவலிங்கத்து மேலே. ஊதின மாத்திரத்தில் சிலந்தி பறந்து போய் விழுந்துடுத்து. ஆனால் அதை பார்த்த நீலநக்கனார் ரொம்ப கோபம் கொள்கிறார் மனைவிக்கிட்ட. அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட முறை என்ன, பெருமான சிவாகம முறைப்படி தான் பூஜை பண்ணணும், அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோடு அவ்வளவு டிசிப்ளினோட அப்படி பண்ணணும். அவர் வந்து மனைவிக்கிட்ட கேட்குறார், என்ன நினச்சின்னு இருக்க நீனு, அங்கே இருக்கிறது யாருன்னு நினச்சின்னு இருக்க, எப்படி நீ அவரை ஃபோன் ஊத முடியும், அங்கே இருக்கிறது யார் தெரியுமா, கங்க ஜட்டாதர கௌரி சங்கர கிரிஜா மனரமணா ஜெய மிருத்யும் ஜெய மகதேவ மகேஸ்வர மங்கள சுப சரணா நந்தி வாகனா நாகபூஷணா நிருபம குணசதனா. நீ பார்த்துட்டு இருக்கியே அந்த சிவலிங்கம், அதுக்குள்ள யார் இருக்கா தெரியுமா, எம்பெருமான் சர்வ வல்லமை படைத்த சர்வேஸ்வரன் இருக்கான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் சர்வ வியாபியாக இருக்கிற எம்பெருமான் அங்கே இருக்கான். எப்படி இருக்கான் தெரியுமா, அவன் தலையில் கங்கை நதியை வச்சுன்னு இருக்கான். எந்த நதியில் குளித்தாலே ஸ்நானம் பண்ணாலே நம்ம பண்ண கர்ம வினைகள் எல்லாம் போயிடுமோ, நம்ம பாவங்கள்லாம் தீர்ந்துடுமோ, அந்த கங்கையை அவன் ஜடையில் வச்சுன்னு இருக்கான்.
இடது காலை கூணி வலது காலை இடது கால் மேலே போட்டுண்டு உடம்பு முழுக்க திருநீர் தரிச்சுண்டு மான் தோலால் ஆன ஆடைய அணிஞ்சுண்டு கழுத்துலெல்லாம் ருத்ராட்சமால போட்டுண்டு காதில் குண்டலங்கள் இருக்குது, ஒரு கையில் திரிசூலத்தை ஊனின்னு ஒரு கையில் உடுக்கையை வச்சுருக்கான். அழகாக மூன்று கண்களையும் மூடி அப்படி ஒரு யோக தியானத்தில் இருக்கான் எம்பெருமான். அவன் தலைமேல நீ என்ன பண்ணலாம், அற்புதமான மலர்கள் இந்த உலகத்திலேயே கிடைத்திருக்கிற மலர்களை பத்திரமா கொய்து கொண்டு வந்து மாலையாக்கி நீ சாத்தலாம். அந்த தலைமையில கறந்த பசும்பால், தண்ணி கலக்காத பசும்பாலால நீ அபிஷேகம் பண்ணலாம். அந்த பசும்பால கர்ம ஸ்ரத்தையோட உறவுத்தி அந்த தயிரால நீ அபிஷேகம் பண்ணலாம். தேனீக்கள் உஸ்ஸுன்னு கலெக்ட் பண்ணிட்டு வருதே, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பொட்டு பொட்டு பொட்டா அந்த தேன் அடையிலேந்து எடுத்த மலத்தேனால நீ அபிஷேகம் பண்ணலாம். பன்னீர், வாசனையா இருக்கிற பன்னீரால அபிஷேகம் பண்ணலாம். அற்புதமான பழங்களை கொண்டு வந்து அதுல பெருச்சம்பழத்தை போட்டு வெள்ளச்சக்கரையை போட்டு தேனை போட்டு அழகா குழைச்சு பஞ்சாமிர்தத்தை என் பெருமானுக்கு போடலாம். சந்தனத்தை நன்னா கரைச்சு ஜம்முன்னு என் பெருமானுக்கு சந்தனத்தால் நீ அபிஷேகம் பண்ணலாம். மற்ற எல்லா வாசனை திரவியங்களால் பண்ணலாம், எல்லா பழரசங்களால் பண்ணலாம், அவனுக்கு ரொம்ப பிடிச்ச திருநீற்றால் அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் தான் நீ பண்ணலாமே தவிர உன்னுடைய நாக்கில் இருக்கிற உமிழ்நீர் என் பெருமான் தலைமையில் படலாமா? எவ்வளவு அது அசிங்கம் அது! என்ன சொல்லுவா எல்லாரும் லோகத்தில், எச்சலில் இருக்கிற நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும்பா. அப்படி தகுதி குறைந்த அந்த உமிழ்நீர் என் தலை என் பகவான் தலைமையில பட வச்சுட்டே எத்தனை பெரிய அபச்சாரம் பண்ணிட்டே நீன்னு சீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுக்கு இதுக்கு உண்டான பரிகார பூஜை அத்தனையும் பண்ணிட்டு மனைவி கிட்ட கடும் கோபத்தோட என் பகவானுக்கு ஒரு ஆடாத செயலை செய்த நீ என்னோட ஆத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோட பகவான்கிட்ட அப்படி கெஞ்சுறார். பகவானே, உனக்கு இப்படி ஒரு அபராதம் பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சுரு மன்னிச்சுரு மன்னிச்சுருன்னு ஜபிச்சுண்டே அழுதுண்டே ஆத்துக்கு போறார். அழுதுண்டே ஆத்துக்கு போய் படுத்துன்றார். இங்க மனைவியார், மனைவியார் பாவம் தவிக்கிறார். மனைவியாரோட அன்பும் கொஞ்சம் கூட நீலநக்கரோட நாயனாரோட அன்புக்கு குறைஞ்சதில்ல. அவள் பெண், அவள் தாய், அங்க அவ என்ன பார்க்கறா, அந்த லிங்கத்துக்குள்ள எம்பெருமான் சர்வேஸ்வரனை குழந்தையா பார்க்கறா. ஒரு குழந்தை அழகா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா நைவேத்தியம் சாப்பிட்டுட்டு சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க குழந்தைய பார்க்கறா. அந்த குழந்தை மேல செலந்தி விழுந்துடுத்தே, ஆஹா குழந்தை உடம்புல ஏதாவது சருமத்துல தான் வந்துட போறதே அப்படிங்கிற தாய்மை உணர்வுல தான் அவ ஊதினான். அது நீலநக்கனாருக்கு சின்ன குழந்தையிலேருந்து சொல்லி கொடுத்தது வந்து ஆகம விதிப்படி தான் நீ பூஜை பண்ணணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்கா. அதனால் அவருக்கு இதை ஒத்துக்க முடியல. ஆனால் எம்பெருமான் சர்வேஸ்வரன் இருக்கானே, அவன் அன்பை மட்டும்தான் பார்க்குறான். வாய் நிறைய தண்ணியை கொண்டு வந்து உமிழ்ந்த கண்ணப்ப நாயனாரோட உமிழ்நீரோட கலந்த அந்த தண்ணியை, பொன்முகலி ஆத்து தண்ணியை கங்கை தீர்த்தத்தை விட புனிதமாக தான் தலையில் வாங்கின்றவன் எம்பெருமான். இவள் தன் அன்பினால் ஊதினதை பொறுத்துக்க மாட்டானா என்ன? அதுக்கும் அழகாக ஆன்சர் பண்ணுறான். அவர் நீலநக்க நாயனாரோடைய அன்பையும் குறைச்சி பார்க்கல, இந்த அம்மையாரோட அன்பையும் குறைச்சி பார்க்கல. நீலநக்கனாரோட கனவில் அன்றைக்கு தோன்றுகிறான் பெருமான். எப்படி, யாரை இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே ஒன்றுமே செய்ய முடியாதோ, இந்த உலகத்தில் இருக்கப்பட்ட ஒரு ஜீவராசியும் யாரால் சிருஷ்டிக்கப்பட்டதோ, கடும் விடமான ஆலகாலத்தை கழுத்தில் யார் தாங்கின்னு இருக்காரோ, கடும் விஷம் உள்ள பாம்பு நாகாபரணமாக யார் அணிஞ்சின்னு இருக்காரோ, அவருக்கு வந்து சிலந்தி மேலே ஊறினதுனால உடம்பெல்லாம் கொப்புளம் வந்துவிட்டான். உடம்பெல்லாம் கொப்புளம், நெத்தியில் மட்டும் ஸ்கின்னு கிளியராக இருக்குது. அவர் சொல்கிறார், அந்த சிலந்தியை மேலே ஊறித்து இல்லையா நீலநக்கனாரே, உடம்பு முழுக்க எனக்கு கொப்புளம் வந்துடுது. உன் மனைவி ஊதினா இல்லையா, அந்த ஊதினதுனால அந்த இடத்துல மட்டும் கொப்புளம் இல்லை. உன் மனைவி அந்த சிலந்தியை தூர தள்ளி என்னை இந்த இடத்துலேருந்து கொப்பளை வராமல் காப்பாத்திட்டா அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட வார்த்தைகள் சர்வ ரக்ஷகன் ஜெகத் ரக்ஷகன் அவன் வாயிலிருந்து நீலநக்கனாட்ட, உன் மனைவி சிலந்தியை ஊதி எனக்கு கொப்பளை வராமல் காப்பாத்திட்டா அப்படிங்கிறார். புல்லரிச்சு போகிறது நீலநக்கனா இருக்கு. அப்போ எழுந்து அழறார், கண்ணில் தார தாரையாக ஜலம் கொட்டுறது. எம்பெருமானை இப்படியா, இதை நான் புரிஞ்சிக்க முடியாத பாவி ஆயிட்டேனே, இப்படி நடந்ததா, ஓ உடம்புல இவ்வளோ கொப்பளம் இருக்கான்னு அவர் தவிக்கிறார். அங்கே மனைவியார் ஆத்துக்காரோடைய கட்டளையை மீற முடியாமல் அவ கோவிலில் இருக்கா. காலங்காத்தால ஆன உடனே நீலநக்கனார் உருண்டுண்டு ஓடுற கோவிலுக்கு.
அது சாட்சாத் சிவபெருமானோட காலை பிடிச்சிருந்து கதர்றாரு, என்ன அப்பனே இப்படியா உனக்கு இப்படி ஆச்சான்னு. அப்புறம் மனைவி கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அற்புதமாக கனவு வந்தது, நல்ல வேளை நீ ஊதிட்ட, அதனால் என் பெருமான் நெத்தியில் கொப்பளங்கள் வரல அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு முன்னை காட்டிலும் மிகச்சிறப்பாக அவர் சுவாமிக்கு தொண்டு பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன்னா தெரிஞ்சு பெடுத்து தான் பண்ணுற எல்லாம் என் பெருமான் பார்த்துக்கிறார், தெரிஞ்சு எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறார்னு தெரிஞ்சு பெடுத்து முன்னை காட்டிலும் ரொம்ப அத்தியந்த பிரேமையோட சேவை பண்ணின்றிருக்கார். அப்போ வந்து நம்மளோட ஞான குழந்தை திருஞான சம்பந்தர் பற்றி கேள்விப்படுறார். சின்ன குழந்தையா சுவாமி கிட்டேந்து பால் கிடச்சிதான், அம்பாள் கொடுத்தாளாம், தன்னுடைய ஞானப்பாலை கொடுத்தாளாம், அதுலேருந்து அந்த குழந்தை வாயிலேருந்து பிரவாகமாக பாடல்கள் வருதான், தேனை காட்டிலும் இனிமையாக இருக்கான் அப்படின்லாம் கேள்விப்படுறார். எல்லார்கிட்டேயும் சொல்கிறார், ஞான சம்பந்த பெருமான் அப்படி இருக்கார், ஞான சம்பந்த பெருமான் அப்படி இருக்கார் அப்படின்னு. அவருக்கு அவரை பார்க்கணுன்னு ஆசை வருது. கடவுளே பிளான் பண்ணா மாதிரி சம்பந்த பெருமான் தன்னுடைய பரிவாரங்களோட சாத்தமங்கை வழியாக தலையாத்திரை போயின்னு கேட்கணுமா இவரை. ஊரே அல்லோல கல்லோலப்படுறது, எல்லாராத்து வாசலையும் நல்லா பசுஞ்சாணி தெளித்து பெரிய பெரிய மாக்கோலங்கள், எல்லா இடத்துலையும் மாவிலை தோரணம், பூரண கும்பம், வேதகோஷம், எல்லா மங்களவாத்தியம் முழங்க போய் சம்பந்த பெருமான அந்த ஊர் எல்லையிலேருந்து ஆற்றுக்கு கூட்டின்னு வரா. நீலநக்கனாருடைய ஆற்றுக்கு கூட்டின்னு வந்து அவருக்கு வந்து எல்லா உபச்சாரங்கள் பண்ணி திருவமுது பண்ண வைக்கிறா. அன்றைக்கு ராத்திரி அவர் தங்கணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இங்கே சம்பந்த பெருமானோட திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் யாழ் வாசிப்பார். எம்பெருமான் இவர் பாட பாட அவர் யாழ் வாசிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குமா. ஆனால் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து வேறு ஒரு குலத்தை சேர்ந்தவர். யூஸ்வலாக அவரை வந்து அந்தனர்கள் ஆற்றுலலாம் உள்ளே வரமாட்டார், அந்த குலத்தைச் சேர்ந்தவர் அவர். அவரும் அவர் மனைவியாரும் வந்திருக்கான். சம்பந்த பெருமான் திருநீலநக்கனார்கிட்ட சொல்கிறார், நீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவரோட துணைவியாரும் உங்கள் ஆற்றுல தங்கட்டும் அப்படிங்கிறார். இவர் யோசிக்கவே இல்லை, எல்லாரும் நினைக்கிறா இவர் அந்தனராட்சியை உள்ளே விடுவாரோன்னு. ஆனால் திருநீலநக்கனாருக்கு என்ன தெரியும், சிவனையும் சிவனடியார் என்னன்னு தெரியும். இப்பேற்பட்ட சிவனடியார் சம்பந்தனார் பதிகங்கள் பாட பாட இவர் யாழ் வாசிச்சுட்டு இருக்காரே, இவர் வர்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுமேனு அவருக்கு படுக்கிறதுக்கு எங்கே திரும்ப இடம் கொடுத்தார். இவர் தினமும் ஹோமம் பண்ணுறாரு இல்லையா, ரொம்ப புனிதமான இடம், மடியாக தான் பக்கத்துலேயே போகணும். யார் போனாலும் குளிச்சுட்டு தள்ள அழகாக இப்போ எல்லாம் தலைக்கு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் அங்கே போகணும். அந்த இடத்துக்கிட்ட அவர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அவர் மனைவியாருக்கும் படுத்துக்க இடம் கொடுக்குறார். இது ஒரு அன்புனா எம்பெருமான் இந்த அன்பை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறான் பாருங்களேன். உள்ளே எரிஞ்சின்றிருந்த அந்த வேள்வி தீ இருக்கு இல்லையா, பலமாக ஒரு சுற்று சுற்றி இன்னும் பிரைட்டாக எரியறதான். சந்தோஷம் சந்தோஷம், நீலகண்ட யாழ்ப்பாணரே இங்கே வந்து படுத்துக்கிறது சந்தோஷம், திருநீலநக்கனாரே அவருக்கு இந்த இடம் கொடுத்தியே சந்தோஷம் சந்தோஷம். என் பெருமான் அந்த ஜோதி வழியாக காமிக்கிறான், எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் பொழுது விடியறது, சம்பந்தனார் தலையாத்திரையை தொடர்றார். இவர் வந்து நானும் உங்களோட வரட்டுமான்னு கேட்க அவர் வந்து சம்பந்தனார் சொல்கிறார், இல்லை உங்களுடைய தேவை இப்போ சாத்தமங்கைக்கு தேவை, இங்கேருந்து நீங்கள் அயவந்திநாதருக்கு பண்ணின்றுங்கோ, சமயம் வரும்போது நான் உங்களை ஆள் அனுப்புகிறேன் வாங்கோ அப்படிங்கிறார். சம்பந்தனார் தலையாத்திரை போயின்னு இருக்கார். இங்கே இவர் எப்பயும் போல தன்னுடைய பூஜைகளை பண்ணின்னு இருக்கார். அங்கே சம்பந்தனாருக்கு திருமணம் நிச்சயமாகிறது. அந்த திருமணத்துக்கு இவருக்கு அழைப்பு வருது. இவர் தான் அங்கே வந்து ஹெட் ப்ரீஸ்ட். அங்கே போயிட்டு ஜம்முன்னு இவர் மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த தீயில பொறியிட்டு இவர் அந்த விவாகத்தில் கலந்துக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சம்பந்தனாருடைய திருமணத்திற்கு பகவான் ஒருத்தர் ஒருத்தரையாக தேர்ந்தெடுக்கிறான். யார் இந்த திருமணத்துக்கு வரலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறான். ஏன்னா சம்பந்தனார் திருமணம் முடிஞ்ச கையோட சம்பந்தனார் அவர் துணைவியார் அந்த திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேருக்குமே சிவலோக பிராப்தி கிடைக்கிறது. அதனால் எம்பெருமான் யார் யார் என் காலுக்கு வரலாம், என்னுடைய காலடியில் யார் யார் வந்து தங்கலாம்னு எம்பெருமான் செலக்ட் பண்ணுறார். அதில் ஒருத்தர் திருநீலநக்கனார். இவரும் திருமணத்துக்கு போகிறார். திருமணம் முடிஞ்ச கையோட இந்த மன தம்பதியோரோட அங்கே இருக்கிற எல்லா திருமணத்துக்கு வந்த எல்லா மக்களில் இவரும் ஒருவராக அற்புதமாக சிவனோட திருப்பாதங்களை போய் அடைகிறார். இதுதான் நீலநக்கனார் அப்படிங்கிற ஒரு அந்தனர் திருநீலநக்கநாயனார் அப்படின்னு பேர் பெற்ற அற்புதமான சரித்திரம்.
கேட்க கேட்க திகட்டாத சரித்திரம் இவரது மட்டும் இல்லை இந்த நாயன்மார்கள் சரித்திரம் சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து எனக்குள்ளே வந்துட்டுருக்கிற எமோஷன்ஸ் என்னால் இன்னும் நிறைய டிஸ்கிரைப் பண்ண முடியல அவ்வளவு அழகு ஒரு ஒரு நாயன்மாரோட சரித்திரமும் இது பெருசாக அது பெருசான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்குது இந்த அற்புதத்தை திளைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த பகவானுக்கு நிறைய 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 நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம் இந்த அற்புதம் நடந்த இடம் சாத்தமங்கை நான் சொன்னேன் இல்லையா அங்கே சியாத்தமங்கைன்னு இப்போ சொல்கிறான் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது அங்கே எம்பெருமான் அயவந்திநாதர் அப்படிங்கிற பேரில் எழுந்தருளி இருக்கா பெருமாட்டி இருமலர் கண்ணம்மை அப்படிங்கிற பேரோடு இருக்கா ஏன் இருமலர் கண்ணம்மைன்னு பேர்னா இங்கே அம்பாளுக்கு வந்து நெற்றியில் மூன்றாவது கண் இருக்கிற மாதிரி இருக்குது அது இந்த இங்கே அற்புதம் இங்கே இருக்கிற தீர்த்தம் திருக்குளம் இருக்கு இல்லையா அதில் மேலே இருக்கிற பாதி வந்து சந்திர தீர்த்தமாகவும் கீழே இருக்கிற பாதி வந்து சூரிய தீர்த்தமாகவும் இருக்குது எல்லாரும் சாத்தமங்கை போயிட்டு அயவந்திநாதரை பாருங்கோ நெற்றி கண்ணோடு இருக்கிற என்னுடைய லோக மாதா இருமலர் கண்ணம்மையை பாருங்கோ அங்கே வந்து எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரரா கையை ரிஷபவங்கலத்தில் வச்சுருக்காரே அவரையும் போய் பாருங்கோ அங்கே அது கூடவே திருநீலக்க நாயனாருடைய சந்நிதிக்கு போய் அவரையும் அவருடைய துணைவியார் மங்கையர்கரசியார்னு இங்கே பேர் வச்சுருக்கா அவளையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கோ அயவந்திநாதரை பார்த்து சந்தோஷப்படுங்கோ அவர் மேலே தான் சிலந்தி விழும்போது வாயால் ஊதி தன்னுடைய அன்பை ஒரு அம்மையார் வெளிக்காட்டினான்ட்டுன்னு இவா வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க எம்பெருமானுக்கு நம்ம அன்பு செலுத்தணும் அவ்வளோதான் எப்படி வேணால் அன்பு செலுத்தலாம் ஒருத்தர் ஒருத்தர் காட்டுற அன்பு வந்து வித்தியாசமாக இருக்கலாம் இந்த அன்பை விட அந்த அன்பு ஒசத்தினோ தாழ்த்தினோ சொல்லவே முடியாது பகவான் அன்பை மட்டும்தான் பார்க்குறான் உன்னுடைய அன்போடைய வெளிப்பாடு எப்படி இருந்தாலும் எம்பெருமான் அதை ஏற்றுக்கொள்கிறான் நீங்கள் சிவாகம பூஜைப்படி சிவாகம நெறிப்படி பூஜை பண்ணி உங்கள் அன்பை வெளிக்காட்டினாலும் சரி அவர் வந்து ஒரு குழந்தையாக பாவித்து அவர் மேலே அன்பு காமிச்சாலும் சரி அவர் சிவனடியார் ரூபத்தில் வந்தபோது அவரை வந்து மரியாதையோடு ட்ரீட் பண்ணாலும் சரி எப்படி நீங்கள் அன்பு காமிச்சாலும் சரி இன்பு அந்த அன்பு மட்டும்தான் என் பெருமானுக்கு முக்கியம் அந்த அன்பை நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அந்த அன்பை சிவனுக்கும் கொடுத்து நம்ம சிவஸ்வரூபத்தில் இருக்க நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கும் நம்ம நிறைய கொடுக்கலாம் லவ் ஆல் சர்வ் ஆல் அப்படின்னு சொல்லி இன்றைய எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன் எம்பெருமானோட அருளால் மீண்டும் ஒரு அற்புதமான நாயன்மார் சரித்திரத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயா